பிவிபி கேபிட்டல் என்ற ஃபினான்ஸ் நிறுவனம் தொடர்ந்த செக் மோசடி வழக்கில் இயக்குனர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம். வழக்கின் பின்னணி என்ன? ஆனந்தம் படம் மூலம் வெற்றிப்பட இயக்குனராக வலம் வந்த இயக்குனர் லிங்குசாமி தீபாவளி திரைப்படம் மூலம் தயாரிப்பாளராக உருவெடுத்தார். தமிழ் சினிமா உலகின் சிறந்த இயக்குனர்கள் வரிசையில் தனது முத்திரையை பதித்த இயக்குனர் லிங்குசாமி தற்போது செக் மோசடி வழக்கில் சிக்கி 6 மாத சிறை தண்டனை பெற்றுள்ளார். செக் மோசடி வழக்கின் முழுமையான பின்னணி என்ன? இயக்குனர் லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் என்ற பெயரில் சினிமா தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வேட்டை, கும்கி, சதுரங்க வேட்டை, அஞ்சான், ரஜினி முருகன் உள்ளிட்ட வெற்றி படங்களை தயாரித்து வெளியிட்டுள்ளார். அஞ்சான் படத்திற்கு பிறகு வெற்றி படம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணிய இயக்குனர் லிங்குசாமி நடிகர் கார்த்திக்கை வைத்து எண்ணி 7 நாள் என்ற படத்தை தயாரித்து இயக்கும் பணிகளை தொடங்கினார். இப்படத்திற்காக கடந்த 2014 கார்த்திக், சமந்தா ஆகியோரிடம் ஒப்பந்தம் போடப்பட்டது. படத்தை தயாரிக்க சினிமா ஃபைனான்ஸ் நிறுவனமான பிவிபி கேபிட்டல் நிறுவனத்திடமிருந்து இயக்குனர் லிங்குசாமி கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதன்பின் பல்வேறு காரணங்களால் படம் தயாரிக்கப்படவில்லை. வாங்கிய கடனையும் இயக்குனர் லிங்குசாமி திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காமல் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் சார்பில் லிங்குசாமி அடுத்தடுத்து படங்களை இயக்கி வருவதாக பிவிபி நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் பணத்தை உடனடியாக திருப்பி கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து இயக்குனர் லிங்குசாமி 1,03,00,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளார். ஆனால் அந்த காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் திருப்பி வந்ததை அடுத்து லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பிவிபி நிறுவனம் செக் மோசடி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் செக் மோசடியில் ஈடுபட்டதாக லிங்குசாமிக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் இயக்குனர் லிங்குசாமி மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது.